இளைய தளபதி விஜய் அவருடைய வெற்றி படமான மெர்சலை தொடர்ந்து அடுத்ததா அவர் என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னா, அந்த படத்துக்கு டைட்டில் எதுவுமே வைக்கல, ஆனா தளபதி 62 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் எப்பயுமே சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு. அந்த படத்தை யாரு இயக்க போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, துப்பாக்கி கத்தி ரெண்டு வெற்றி படங்களை கொடுத்த ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான் இந்த படத்தையும் இயக்க போறாரு. மேலும் இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் யாரு அப்படின்னா கிரீஸ் கங்காதரன். அந்த படத்தினுடைய படத்தொகுப்பு யார் பண்றாரு அப்படின்னா ஸ்ரீஹர் பிரசாத். மேலும் இந்த படத்துக்கு யார் வசனம் எழுதுறாரு அப்படின்னா ஜெயமோகன் அவர்கள் எழுதுறாரு. சோ ஜெயமோகன் இதுக்கு முன்னாடி 2.0 இன்னும் நிறைய பிரம்மாண்டமான படங்களுக்குலாம் அவர் வசன கர்த்தா வந்திருக்காரு. சோ இந்த படத்துக்கு அவர் தான் வசனம் எழுத போறாரு. அதுக்கு பயங்கரமான வசனங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிக அளவுல இருக்கு. மேலும் இந்த படத்துல வந்துட்டு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நான் பதிவு பண்ணியிருந்தேன், ஒரு 40 நாளைக்கு வந்து மும்பையில ஷூட்டிங் இருக்கும், ஒரு சில பாடல்கள் ஒரு சில காட்சிகள்லாம் சென்னையில ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ என்ன விஷயம்னா, சோ தளபதி அவருடைய இன்ட்ரோ சாங்கா இருக்கக்கூடிய ஒரு பாடல் வந்து சென்னையில ஷூட்டிங் பண்ணி முடிச்சிட்டாங்களாம். சோ அந்த பாட்டு வந்து ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வெளியா இருக்கு. மேலும் இந்த படம் வந்துட்டு தீபாவளிக்கு வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான பணிகள் தான் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. இதற்கிடையே இன்னும் ஒரு சில நாட்கள்ல கூட இருக்கலாம், இன்னும் ஒரு சில மாதங்கள்ல படத்தினுடைய டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா படக்குழுவினர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வைரலா வெளியாயிருக்கு. இதெல்லாம் தாண்டி அடுத்ததான் நான் என்ன நியூஸ் அப்டேட் பண்ண போறேன் அப்படின்னா, தளபதி பத்தி பேசியாச்சு. தளபதி பேசலாம் கண்டிப்பா வந்துட்டு தல ரசிகர்கள்லாம் பயங்கரமா கோவப்படுவீங்க. சோ அந்த அப்டேட்டும் வச்சிருக்கேன். சோ விசுவாசப்படுத்துடைய அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் சிவா அவர்கள் வந்துட்டு மறுபடியும் தலையுடைய கம்பைன் பண்ணிட்டு ஒரு தர லோக்கலான ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிருக்காரு. அந்த படத்துக்கு விசுவாசம் படத்துக்கு வசனம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டாங்களா. சோ ரிட்டன் ஸ்கிரிப்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி டைரக்டா ஷூட்டிங்ல தான் இறங்கணும். பிப்ரவரி 22ஆம் தேதி இந்த படத்துக்கு முதற்கட்ட படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. மேலும் ஜூலைக்குள்ள இந்த படத்தினுடைய ஷூட்டிங் எல்லாத்தையும் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இறங்கி தீபாவளிக்கு 100% இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படினு சொல்லிட்டு ஆபீஷியல் ஒரு அப்டேட் ரிலீஸ் ஆயிருக்கு. மேலும் இந்த படத்துல யார்பா கமிட் ஆயிருக்காங்க, அந்த காஸ்டிங் க்ரூ பத்திலாம் சொல்லுப்பா அப்படினு கேட்டீங்கனா, சத்தியமா இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் வரல. யார் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர், அந்த யார் இந்த படத்துக்கு தலை கூட ஜோடியா நடிக்க போறாங்க அப்படின எந்த விஷயமும் அப்டேட் ஆகல. பட் கூடிய விரைவில் சீக்கிரம் அப்டேட் பண்றதா ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லியிருக்காங்க, சத்யஜோதி ஃபிலிம்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த படத்துல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். மேலும் இந்த மாதிரி தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நான் தலை பத்தியும் போஸ்ட் பண்ணிருக்கேன், தளபதி பத்தியும் போஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த ரெண்டு வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்.